ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸ்பாய்லர் அலர்ட் இருக்கு, ரொம்ப யோசிச்சு பாருங்க. நான் ஸ்பாய்லர் அலர்ட் லாஸ்டா சொல்றேன், மத்த படத்தோட ரிவ்யூஸ் இப்ப பார்த்துடலாம். படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தில் விஎஃப்எக்ஸ் அண்ட் விஷுவல் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் எவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்குது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸும் மிரட்டி எடுத்திருக்காங்க. பிகாஸ் நீங்கள் படத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சதாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. படத்தில் முதல் சீன்லேயே சொல்லிவிடுவாங்க, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிய ஆரம்பிச்சு முதல் சீன்லேருந்து அவங்க கொஞ்சம் நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாங்க. முதல் ஒரு 10வது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துடும். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் படம், எவ்வளோ வேகமாக போகுதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம தமிழில் வந்து இங்கே இந்தியன் சினிமாவில் எப்படின்னா இன்டர்வல் பிளாக் இருக்கும், ஸோ திடீர்னு இன்டர்வல் போட்டுருவாங்க. அது ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஏன் போட்டிங்க என்ன, அவ்வளோ செம ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்னடா பஸ்ஸுக்காரே மூஞ்சில் போட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். மன்னிச்சிருங்க, இது 3D கிளாஸ், நான் கழட்டிடுறேன் உங்களுக்காக. இது வந்து ஆட்டே போட்டது இல்லைங்க, நான் காசு கொடுத்து வாங்கினேன், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. Wait a minute. Who are you? ஆட்டே போட்டது இல்லைங்க, ஆட்டே போட்டது இல்லைங்க, ஆட்டே போட்டது இல்லைங்க, நான் காசு கொடுத்து வாங்கினேன், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. படத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, படத்துல நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்ததான், முதல்ல ஒரு டைம் ஸ்டோன் இல்லைன்னு சொல்றதால வேற ஒரு இது மாதிரி ஒரு மருந்து மாதிரி ஊத்துறாங்க, வேற ஒரு மந்திர மருந்து மாதிரி ஊத்துறாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அந்த மாதிரி ஊற்றிட்டு, ஸோ அது அதில் என்ன டார்க் டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்லி லீடு கொடுத்துருப்பாங்க ட்ரெய்லர்லேயே. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சொல்லுவோம், டார்க் டைமென்ஷன் ஓப்பனில் மற்ற போர்ட்டல் ஓப்பன் ஆகி மற்ற டார்க் திங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற அதாவது கெட்டவனுங்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. அதை எப்படி பீட்டர் பார்க்கர் எப்படி ஹேண்டில் பண்ணார், ஸோ டாக்டர் செஞ்சு சேர்ந்து ஹேண்டில் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் பாய்லர் அலர்ட் சொல்லிடலாம். டாக்டர் செஞ்சு ஹேண்டில் பண்ண மாட்டார், பாரம்பரியத்திலே இதை முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு கூட்டி சின்ன ஒரு மந்திர குண்டு மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுட்டு, ஸோ அவங்கள அனுப்பிச்சி விடுச்சலாம் நான், டக்குன்னு அதை பீட்டர் பார்க்கர் தடுக்கிறான், இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நான் செகண்ட் சான்ஸில் எப்போவுமே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு வரும், பீட்டர் பார்க்கருக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் டாக்டர் செஞ்சுக்கும் சண்டை வரும். அவங்க அதை எப்படி சர்வை பண்ணுறாரு, யார் ஜெயிச்சா அப்படின்றது சின்ன ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருப்பாங்க, ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் செஞ்ச ஒரு மாதிரி சயின்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம எவெஞ்சர்ஸ் ஃபஸ்ட்டு வாரில் கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனோட ஒரு வார்ஷிப்பில் ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அதில் இந்த பையன் கொஞ்சம் சயின்ஸ் தெரியும், அங்கேயும் ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்காவை லாக் பண்ணிட்டு, மன்னிக்கணும், டாக்டர் செஞ்ச லாக் பண்ணிவிட்டு இவர் இந்த பையன் தப்பிச்சு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அந்த டெஸ்ட்டை அவன் எப்படி ரன் பண்ணுறான் அப்படின்னப்போ அங்கே ஒரு தவறு நடக்குது, திரும்பவும் இவன் பண்ணது தப்பாக போயிடுது. ஏன்னா அவங்க யாருமே திருந்தல, அவங்க எல்லாமே திரும்ப அதே தப்பாக பண்ணுவாங்க. இதெல்லாம் கிஃப்ட், அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட், வி ஆர் கிஃப்ட் ஆஃப் இவில் காட் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ அது அவங்க எவ்வளோ பெருசாக மேலே அந்த பிரச்சனையை அவங்க வளர்க்குறாங்க, ஹீரோ எப்படி தடுக்கிறாங்கன்றதான் கான்செப்ட். பெரிய ஸ்பாய்லர் சொல்லிடுறேன், மற்ற ஸ்பைடர்மேன்ஸ் வருவாங்களா இல்லையன்றதான் கதை. மற்ற ஸ்பைடர்மேன்ஸ் வராங்க, அதுலேயும் செம்ம கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பைடர்மேனுக்கும் இருக்கணும் அந்த கான்ட்ரவர்சி, அந்த டாக்கு. முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேச்சுரலாகவே அந்த வெப்பு வரும். ஸோ அதை பற்றின ரிவீல்ஸு, அதை பற்றின காமெடிஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க்கோட்டாகும். செம்ம விஷுவல் ட்ரீட்டு, படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக 3D கிளாஸ் தராங்க, ஆட்டே போட்டது இல்லைங்க, ஆட்டே போட்டது இல்லைங்க, ஆட்டே போட்டது இல்லைங்க. முக்கியமாக 3D கிளாஸ் தராங்க, அதில் போய் பாருங்கள், படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக்